வணக்கம். இந்த பிடிவாதம் படம் ஒரு 2 இயர்ஸாக ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த பிடிவாதம் படத்தை ஃபேம்ஸ் மீடியா, ஜெயராம் சிவா, மாஸ் சினிமாஸ், யோகம் ரெண்டு பேரும் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு பாடல் பதிவோட வாய்ஸ் மிக்சிங் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம், ஸ்கிரிப்ட் ஒர்க், டிஸ்கஷன் எல்லாம் பக்கா, அப்புறம் லொக்கேஷன் ஹண்டிங் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம். அடுத்த நவம்பர் 20 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஷெட்யூல் பிளான் பண்ணுறோம். அப்புறம் அடுத்த ஆண்டு 2025 April 14 ஆடியோ ஃபங்க்ஷன், May 1 தொழிலாளர்கள் தினம், அதில் வந்து ரிலீஸ். இதெல்லாம் பக்கா பிளானோட எங்களுடைய இது மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பிடிவாதம், இந்த பிடிவாதம்னா என்ன, முரட்டு வைராக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ் அகராதி மீனிங் சொல்லும். கடிகாலம் கட்டின குதிரை மாதிரி தன் இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கிற ஹீரோவும் ஹீரோயினியும் செய்கிற ஒரு பயணம் தான் இந்த பிடிவாதம் கதையோட கரு. இதை வந்து என்னோட உதவி இயக்குனர் யோகம் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இதுக்கு திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் சிந்துநதி பூ செந்தமிழன். சிந்துநதி பூ பாடல்கள் இன்றைக்கும் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ ஏதோ ஒரு ஆத்தாடி எண்ணெய் உடம்புலாம் ரொம்ப ஃபேமஸாக இப்போயும் நிறைய பாடிட்டுருக்கு. வெளியூர்களுக்கு போனால் பேருந்துகளில் பயணங்களில் இந்த பாடல்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் டெக்ஸ்ட்டு தான். இப்போ இணையதளம் ராட்சச வளர்ச்சி, மீடியா ராட்சச வளர்ச்சி, ஊடகம் வந்து இன்றைக்கி எப்படியோ இருக்குது, உலகத்தில் உடனே தெரிகிற அளவுக்கு இருக்குது. அப்போல்லாம் செந்தமிழன் அப்படின்னா பேர் வேணால் தெரிஞ்சிருக்கும். அதனால் அது முன்னாடி இருக்கிற, இப்போ இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப பொன்னான காலகட்டம். இது என்னுடைய ஒரு புதிய தோக மாதிரி. நான் இப்போ இது இந்த பிடிவாதம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ இதை தோங்குறேன். இதில் வந்து பிரபலமான நடிகர்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் வெளியான 2024 வெளியான இந்த சில படங்களில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஃபைனல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கிராசிங் கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு 10-15 பேர் வருவாங்க. ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப நான் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்னியன் சிவாஜி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கூட ரொம்ப நெருக்கம். விவேக் சார்லாம் இருந்தால் அன்னைக்கு இங்கே நேராகவே வந்து வாழ்த்திருப்பார். பிரகாஷ் ராஜ் சார்லாம் என் மேலே ரொம்ப அன்யோன்யம், நேராக கூட வருவாங்க. இப்போ சங்கர் சார், குஞ்சுமோன் சார் அவங்க கூட எல்லாம் ஆஸ்கர் ரவி ஃபிலிம்ஸ், ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார், நிறைய பேர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒர்க்கில் அவங்கள்ட்ட அப்ரிசியேஷன்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். விக்ரம் சார்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்கெல்லாம் நான் நிச்சயமாக என்னுடைய படத்தோட பிடிவாதம் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துப்பாங்க, நேரில் வந்து வாழ்த்துவாங்க. இது நான் மோஸ்ட்லி யாருக்கும் சொல்லவேணும்னு நினச்சேன். இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு நம்ம கூப்பிடுவோம். அது மாதிரி இது வந்து ரசிகர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் நான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை நான் துவங்கியிருக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு ஜனரஞ்சகமான படம், ஜாலியான படம், இளைஞர்களை மையப்படுத்தி இருக்கிற படம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். அதில் என்ன சினிமாத்தனமாக இருக்கும் எல்லாமே, ஆனால் ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எத்தனை பேர் போராடி இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லா சினிமா கலைஞர்களும் வந்து போராடி இருப்பாங்க, ஆனால் ஏங்காத ரொம்ப இது. இப்போ 1994 சிந்துநதி பூ ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு, இப்போ 2024, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 30 வருஷம். ஆனால் அந்த 2024 எனக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டா, ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு மன திருப்தியான வருஷமாக இருக்கு இருக்குது. என்னென்னா September 9 கவுண்டம்பாளையம்னு ஒரு படம், நடிகர் ரஞ்சித், அவர் தான் சிந்துநதி பூவில் ஹீரோவாக நடித்தார். அவர் பீஷ்மர்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அதுலேயும் நான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரு. அவர் நடிக்கும்போது நான் தான் ஷார்ட்கட்லாம் சொல்லுவேன். அவர் ஒரு நட்பாக போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த கவுண்டம்பாளையம் படத்துலேயும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன், பாடல்கள் எல்லாம் எழுதுகிற வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் அதில் கோ டைரக்டராகவும் அவருக்கு ஹெல்ப்பாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் ஒரு 2 சீன் கூட நடிச்சிருக்கிறேன். அதில் ஒரு லாட்ஜி மேனேஜராக நடிச்சுக்கிறேன். அப்புறம் அது நல்லாயிருக்கு சொன்னாங்க படம் பார்த்துட்டு. நாங்களாம் சும்மா ஒரு ஸ்டாண்ட் பை சொல்லுவோம்ல, காரில் இருக்கிற ஸ்டெப்பனி மாரி, ஆள் இல்லைன்னா சார் கொஞ்சம் அந்த ஒரு சீன் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த நடிப்பு நம்மளுடைய இயக்கம். பாடல்கள் எழுதுறதும் என்னுடைய ஒரு லட்சியமாக தான் நான் வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த பிடிவாதம் படத்தில் 4 பாடல்களும் தயாரிப்பாளர்கள் நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மியூசிக் டைரக்டர் அவரும் வந்துட்டு நீங்கள் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் அந்த இது. அதுக்கப்புறம் இப்போ செல்லக்குட்டின்னு ஒரு படம், அதில் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோயினுக்கு அப்பாவே இது, அதுவும் அதுமாரி தான். நான் அங்கே வந்து ஈபியாக போயிருந்தேன், அவங்க திடீர்னு சார் ஹீரோயினுக்கு அப்பா கொஞ்சம் இப்போ டிசைட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு என்ன தள்ளி விட்டாங்க. அப்புறம் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீச்சல் அடிச்சிருக்கேன், அதுலேயும் நல்லா பாராட்டினாங்க. அதுலேயும் திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். அது மாதிரி இந்த பிடிவாதம் படம் எனக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட ரொம்ப இதாக இருக்கும். நான் ஒரு வடபேணியில் ஏவிஎம் வாசலில் நிற்கிறேன், என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சினிமாவில் இருக்கிற சீனியர்ஸ் ரொம்ப பேர். சாரி, உணர்ச்சி வசப்பட்டுருவோம், கலைஞர்கள் தானே. ஒரு ஏவிஎம்கிட்ட நான் நிற்கிறேன், என்னை பார்க்குறாங்க யாரோ, எல்லாம் சினிமாக்காரங்களாம் பார்க்குறாங்க. அப்போல்லாம் பேர் தான் தெரியும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போது ஒருத்தர் வர்றாரு, என்னை கொண்டாந்து வடபேணிலேருந்து கோடம்பாக்கத்தில் விட்டார், அவர் தான் ஜெயராம் சிவா. அவர் அதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்த்து, லொக்கேஷன்லாம் பார்த்து, ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடித்து அது பண்ணேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தேக்கம், இந்த கொரோனாலாம் வந்தது, அப்புறம் இந்த இது தேக்கி பிடிவாதத்தோட ஆரம்ப கட்டங்களில் அந்த இடையில் வந்த இன்டரப்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள் அதை பற்றி சும்மா சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன் சாரி. அப்புறம் ஜெயராம் சிவா கொண்டாந்து கோடம்பாக்கத்தில் விட்டார். அப்புறம் நான் நின்றுக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு லிஃப்ட் கேட்குற மாதிரி போகிறோம், எந்த ப்ரொடியூசர் வருவாரோ, இந்த ப்ரொடியூசர் வருவாரோன்னு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறேன். காலங்கள் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி மீன் டைமில் தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க, போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பேன். என் நமக்கு தெரிஞ்ச தொழில் தான், விவசாயி மாதிரி தான். நம்ம வயக்காட்டில் வேலை இல்லைன்னா மற்றவங்க கொள்ளைக்கு வேலைக்கு போவோம்ல, அந்தமாரி அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபேம்ஸ் மீடியா ஜெயராம் சிவா வடபணிலேருந்து இங்கே கொண்டாந்து விட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாஸ் சினிமாஸ் யோகம் என்ன பண்ணாங்க, இப்போ என்னோடய அசிஸ்டண்ட் ஏடியா இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கிரிப்ட் தான் இப்போ நான் பண்ண சொன்னோம்ல, அவங்க பாருங்கள், அவங்க என்ன இப்போ கொண்டாந்து நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு வரைக்கும் விட்டுருக்காங்க. இந்த பாடல் பதிவு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பரில் ஷூட்டிங் துவக்கிறேன், ஒரே ஷெட்யூல் முடிக்கிறேன், ஏழு நண்பர்கள் வந்துட்டாங்க கூட. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நான் சொல்லிட்டேன், எப்பா நான் ஒன்றும் இப்போ பிரபல நடிகர்கள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் நான் பெரிய பெரிய பேனர் எல்லாம் என் கூட ரொம்ப நட்பில் இருக்கிறவங்க அவங்களாம் சொல், செந்தமிழ் எங்களுக்கு கூட நீ கதை சொல்ல வேண்டாம், அவர் கால் சீட்டு வாங்க, இவர் கால் சீட்டு வாங்க. அந்த டாப் டெனில் இருக்கிற ரசிகர்கள் பட்டாளத்தோடு இருக்கிற அந்த நடிகர்கள்ட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட நீ கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வா, எத்தனை கோடி ஆனாலும் நான் செலவு பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு பிடிக்கணுமே, பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் ஏதோ சொல்லி அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலங்கள் போயிட்டுருக்கு, பயமாக இருக்குது. வாழ்க்கை வாழ்நாட்கள் எப்படி யாருக்கு என்னன்னு சொல்ல, திடீர்னு கொரோனா மாதிரி என்னென்னமோ வந்துடும், அப்போ நம்ம இனிமேல் நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நண்பர்களை எல்லாம் நான் சொல்லி அவங்க ஹெல்ப் கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு இந்த படத்துக்கு பிடிவாதத்துக்கு உதவுற நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்போ நான் ரிஸ்க் தான் எடுக்கிறேன், ஆனால் என் தொழில் நிச்சயமாக என்னை காப்பாற்றும். என் மக்களுக்கு என்னுடைய படம் ரொம்ப பிடிக்கும். இந்த பிடிவாதம் படம் சூப்பர் ஹிட் ஆகும், என் மக்கள் எனக்கு நிறையா குடிப்பாங்க. நான் இப்போ சென்னை யூனிவர்சிட்டியில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் என்னை கொண்டு போய் நிச்சயமாக அங்கே கொண்டு போய் விடுவாங்க. சென்னை யூனிவர்சிட்டி தான் ரசிகர்கள், என் ரசிகர்களுக்கு நிச்சயமாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க கொட்டி கொடுப்பாங்க, நான் கொண்டாந்து புடிசட்டை கொடுப்பேன், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த பாடல் பதிவோடு இன்றைக்கி துவங்கிடுவோம். சார், ஹீரோகள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? ஹீரோ ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சமீப ஹிட் படங்களில் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் நடித்தவங்க தான் சார், அதில் அவங்களெல்லாம் வந்து பேசி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டேன். சில ஆல்டர்னேட் ஆப்ஷனும் போயிருக்கேன். அப்புறம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்கள்ட்டெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன். சம்பள விஷயங்கள் இருக்குது, ரெண்டு நாள் நாலு நாள் அதுக்கு அது அவங்க கூடலாம் பேசியிருக்கேன். ஆனால் நிச்சயமாக பிரபல நடிகர்கள் இருப்பாங்க, லீட் ரோல்ஸு முக்கியமான அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு அப்புறம் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வர்ற 10-15 பேர் எல்லாருமே ஃபேமில் உள்ளவங்க தான் இருக்காங்க சார். அதாவது ஃபேமில் உள்ளவங்க ப்ளஸ் பெர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. எங்கள் கதைக்கு சூட் ஆகிற எல்லாருமே நல்ல டேலண்டடாக தான் பிடிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ அந்த படத்துக்கு அந்த இயக்குனர் தான் பதில் சொல்லணும். நான் அதுல வந்து எங்களுக்குன்னு ஒரு கோ டைரக்டரா அதுல நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சேன். பாடல்கள் சொன்னாங்க, அந்த பாடல்கள் எழுதியிருக்கேன். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருந்தேன். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் முடிகிறப்ப இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் விஷயங்கள்லாம் எதுவுமே டைலாக் இல்லை. ஏன்னா கலைஞர்கள் எல்லாம் காத்து மாதிரி, எல்லாருக்கும் பொதுவானவர்கள், எல்லா ரசிகர்களும் பார்த்து எல்லா மக்களும் பார்த்து தான் நம்ம எல்லாருமே நம்ம டிராவல் ஆகிறோம். அதுமாரி ஒன்றும் இல்லை. அது மற்றபடி நான் எதுவும் அதை பற்றி சொல்லக்கூடாது. அது எனக்கு என்னுடைய லிமிட் இல்லை, அது என்னுடைய எல்லை இல்லை. இதில் பிடிவாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணல. நான் இலக்கியம்லாம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் கோல்டு மெடல், நான் ப்ரொஃபஸர் வேலை போலீஸ் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சினிமாவில் வந்து கிடக்கிறேன். எனக்கு வந்து இங்கே வந்து என்னை நம்பி முதலீடு பண்ணுற ப்ரொடியூசர்களுக்கு நான் இது பண்ணோம். குஞ்சுமன் சாரே சொல்லுவாங்க, சிந்தனு தீப்பு படத்தை இப்போ வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லட்சாதிபதியெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான் பாவம் படம் வாங்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் நான் இன்னும் எப்படி போராடிட்டுருக்கேன் பாருங்கள். எல்லாம் லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கேன். இப்போ 2024 பின்னால் உட்காடுறவங்க கூட ஹெல்மெட்டு போட்டுட்டாங்க. யாராவது லிஃப்ட் கேட்டால் கூட இப்போ நம்ம லிஃப்ட் கொடுக்க முடியல. அப்படி போயிட்டு இருக்குது. உங்களுக்கு முதல் படம் ரஞ்சித் சார், அவர் நிறைய படங்கள் நடிச்சாப்புல, ஏன் உங்க அடுத்து வாய்ப்பு கொடுக்கல சார்? நீங்கள் யாரு சார் உங்களுக்கு குஞ்சுமோன் சார் வாய்ப்பு கொடுக்கலையானு கேட்குறீங்களா? ரஞ்சித் ஹீரோ ஹீரோ சார் ஹீரோ சார் நான் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பதிவு பண்ணேன் சார். ரஞ்சித்து யார் யாரோ பண்ணோம். அப்புறம் ஒரு இப்போ எங்கள் வைத்திரன் சார்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த ஜெய்சீலன் சொன்னான், ஏ கமலா தியேட்டரில் இந்த பொன் விலங்குன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமணி சார் படம் கொடுத்து, அதில் சாரி நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதுக்காக ரஞ்சித்தும் என்ன மன்னிக்கணும், மற்ற எல்லாருமே நான் நாகரிகம் உள்ளவன் தான், படித்தவன் தான். அங்கே ஒரு குண்டன், அதில் ஒரு குண்டன் நடிச்சிருக்காண்டா, அவனுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஜெய்சீலன் மேனேஜருக்கு, அதில் ஒரு குண்டை நடிச்சிருக்காண்டா, அவனை போடுறான் சூப்பராக இருக்கும்டா அப்படி சொன்னான். அப்புறம் நான் போயிட்டு அந்த படம் பார்த்தோம். அப்புறம் குஞ்சுமன் சார்ட்ட வந்து சொன்னோடனே அவங்க ஓகே சொன்னாங்க. அப்புறம் சிந்துநதிப்பு ரிலீஸ் டைமில் நான் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அம்மா போட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு, அங்கே அப்போ கூட ஒரு வருஷம் எனக்கு அது என்னென்னா அந்த சிந்துநதிப்பு ரிலீஸ் தட்பவெட்பு நிலை மாதிரி ஊருக்கு ஒரு 14 படத்தோடு ரிலீஸ் ஆச்சு. நாங்கள்லாம் புதுமுகங்கள், ஒரு இடத்துல படம் சூப்பருங்கிறான், ஒரு இடத்துல படம் நல்லா இல்லைங்கிறான். அப்போது பயமாயிடுச்சு எனக்கு. நான் என்ன போ எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தேன், சினிமாவே லட்சியமாக வந்தேன், இப்போ நம்ம என்னடா அவருதுன்ட்டு எனக்கு பயமாயிட்டு அந்தமாரி நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி மூளை கலங்கின மாதிரி ஆகி அப்படி ஒரு அப்புறம் அம்மை போட்டுது. அது ஒரு 1 இயர் போராட்டம் இந்த மாதிரி சூழ்நிலையில் சார். அப்போது இப்போ 2 டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரே என்னை தேடி வந்தாங்க சார், தேடி வந்தாங்க. கதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி ஓகே பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பிரபலமான நடிகர்களை போய் பார்த்தேன், அவங்கள போய் கதை சொல்ல போனேன். அப்போல்லாம் எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ், சித்திரதிப்பு டைரக்டர்னா பெரிய ரெஸ்பெக்ட். அப்புறம் என்னை தேடி வந்த டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர், எக்ஸிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ஆளுங்க. நேராக போயிட்டு பார்த்தா 2 ஹீரோ வந்து ஒரு டைம் கேட்டாங்க, இன்னும் சில ஹீரோ வந்து என்னோட ப்ரொடியூசரை அவங்களே தட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனால் பேர்லாம் சொல்ல மாட்டேன், யாரையும் நம்ம கான்ட்ரவர்சியல் பண்ணுறதில்ல சார், எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும். அதுமாரிலாம் போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரஞ்சித்து ஒரு ப்ரொடியூசரும் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அவர் தான் சேரன் சோழன் பாண்டியன் படத்தோட ப்ரொடியூசர். ஆனால் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு சின்ன ப்ரொடியூசர். அப்போ சீரியல் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் ரஞ்சித் நடிக்கும் போது அப்போல்லாம் தூர்தர்ஷன் தான், இப்போ தான் பயங்கரமாக இருக்குது சீரியல்லாம். அப்போல்லாம் ஒரு சீரியல்லாமே பார்க்க மாட்டாங்க, அப்போல்லாம் டிவிலாம் ரொம்ப இல்லை, இப்போ தான் எல்லாம் பிரபலமாக இருக்குது. அப்போ ரஞ்சித் தான் எனக்கு அந்த ப்ரொடியூசர் கொடுத்தார் சார். அந்த ஆனால் என்னால் அந்த படத்தை என்னால் சரியாக மேக் பண்ண முடியல. இன்டீரியரில் வந்து முகம் ஒரு மாதிரி இருக்கும், இது ஆகஸ்ட்டில் எடுப்போம், அப்புறம் அடுத்த ஆகஸ்ட்டில் எடுப்போம், அதே சீனோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் ஷார்ட்டு எக்ஸ்டீரியர். இது உருவம் இப்படி இருக்கும், இந்த உருவம் இப்படி இருக்கும், பர்ஃபெக்ஷன் போயிட்டு. அப்புறம் பெருசாக பப்ளிசிட்டி பண்ண முடியல. ஆனாலும் ப்ரொடியூசருக்கு சின்ன முதலீடு நல்லா இது பண்ணிட்டாங்க. ராஜி டிவியில் இருக்குது சார் அந்த படம் சார். இப்போ அவர் வந்து பிக் பாஸ் போயிட்டாரு, பிக் பாஸ் பார்க்குறீங்களா? இல்லை சார், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிக் பாஸ் ஆகிருக்காரு நம்ம ஆள், ஜெயிக்கணும், நல்லா மக்கள்கிட்ட நிறையா ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. இந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு இருக்கா சார் எதுவும் பண்ணுறது சார்? இது முழுக்க முழுக்க சின்ன பசங்களோட கதை சார். ஒரு ஒரு ஸ்கூல் முடித்த பிறகு ஜாபுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய கதை சார். ஹீரோ ஹீரோயினி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கூட சார்ந்த மற்ற கதாபாத்திரங்கள் இது எல்லாம். இது கடலூர் மாவட்டம் வடலூரில் நடக்கிற ஒரு கதை சார். நான் வடலூர் வள்ளலார் குருகுலத்தில் தான் ஸ்டூடெண்ட்டு படித்தேன், அதனால் அந்த நடிகர்கள்லாம் இல்லை. என்னோட சித்திரதிப்புலையும் ரஞ்சித்து தான், சேரன் சோழன் பாண்டிலையும் ரஞ்சித்துலாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் விக்ரம் சார் கூட, சங்கர் சார் கூட கோடைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாஜியில் ரஜினி சார் கூட டப்பிங் ஒர்க்லாம் நான் தான் பார்த்தேன். ரஜினி சார் சங்கர் சார்கிட்ட சொன்னதா, சங்கர் சார் எனக்கு சொன்னார் சார் கருப்பாங்க ஒருத்தர் இருக்கார் சார், ஏன்னா நான் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணல, டிஸ்கஷன் முடிச்சுட்டு தெலுங்கு பக்கம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே கருப்பாக ஒருத்தர் இருக்கார் சார், நான் மாஞ்சேவில் சிவப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன், ரஜினி சார் சங்கர் சார்கிட்ட சொன்னார்னோடனே அடப்பாவி நம்மளும் கருப்பு தானா அப்படின்ட்டு நானே நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். அப்போது அப்படிலாம் ரஜினி சார் அங்கே ஒருத்தர் கருப்பாக இருக்காரு, நல்லா வேலை வாங்குறாரு அப்படின்னு ரஜினி சார்லாம் அப்ரிசியேட் பண்ண மாரிலாம் இருந்து. சார் இந்த படத்தோட சார் டெக்னீஷியனை பற்றி நான் சொல்லணும் சார். இவ்வளோ தைரியமாக இந்த ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நண்பர்கள் தான், அவங்க தான் எனக்கு இன்றைக்கி கை கொடுத்து மீண்டும் என்னுடைய சினிமாவில் ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு போராடுறது இருக்குது பாருங்கள். செத்தவன் பிழைக்கிறது இல்லை, செத்தவனை புதைச்சி அதுக்கப்புறம் அவன் பிழைச்சி வர்ற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இருக்கும். இந்த ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும், சக கலைஞனுக்கு தெரியும் இந்த கஷ்டம்.
இதில் இந்த என்னுடைய இந்த 94 ரிலீஸ் ஆகி 2024 இந்த 30 வருஷத்தில் என்னுடைய சினிமா அனுபவத்தில் நான் சந்தித்த திறமையானவர்கள் அவங்க தான் சார் இந்த படத்தில் இருக்கிற டைரக்ஷன் திறமையான டெக்னீஷியன்ஸ். முத்ரா ஒளிப்பதிவு பண்ணுறாரு, விஜய் மந்தாரா அவர் தேவா சார் கூட இருந்தவர் அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் இந்த விக்ரம் தேவர் அப்புறம் யாழினி இதெல்லாம் இந்த நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸில் இருக்கிற சிங்கர்ஸ் தான் எல்லாம் பாடுறாங்க. இது மாதிரி ஒரு பிரபலமானது ஆர் டைரக்டர் பிரபாகரன் பண்ணுறாரு. ஃபைட்டு வந்து ஓம் பிரகாஷ் செல்லக்குட்டியில் பண்ணவர். இன்னும் அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு. ஓம் பிரகாஷ் வீர் விஜய்னு ரெண்டு பேர் ஃபைட் மாஸ்டர். ஒரு சாங்கு மாண்டேஜ் சாங்கு, மூணு சாங்கு வந்து தீனா மாஸ்டர் பண்ணுறாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஷார்ட் கம்போசிஷன்லாம் எல்லாம். நான் யாருமே மாமன்ல மச்சான்ல அண்ணன்ல தம்பியில் நமக்குலாம் எந்த உறவும் இல்லை சார். நான் பார்த்து என் அனுபவத்தில் ஒரு அன்னப்பறவை எப்படி கூழாங்கல் கூட கிடக்கிற வைரக்கல்ல அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்குமோ அது மாதிரி அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்கேன் சார். எம்எல் அவங்க ரொம்ப வெல்விஷர் சார். இந்த பிடிவாதம் படத்தை அவங்க வந்து இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்புறம் எடிட்டர் வந்து நவீன்குமார், அப்புறம் பிஆர்ஓ விஜய் கார்த்திக் உங்களுக்கே தெரியும், அப்புறம் டிசைனர் வந்து பாரதிராஜா சாரோடலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, அஞ்சலை முருகன். அது மாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் குரூப், ஆடியோகிராஃபி சக்திவேல், இந்த மாதிரி எல்லாருமே என்னுடைய டெக்னீஷியன்ஸ். எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன் சார். எல்லாரும் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இது கொண்டு வருவோம் சார். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள்லாம் ரொம்ப மீடியாவுக்கு நான் படம் காட்ட போகிறேன், மீடியா ஷோருக்கும் மீடியா படம் பார்ப்பீங்க, நீங்கள் நிச்சயமாக என்னை பாராட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். கருத்துலாம் இல்லைம்மா, சாரி கருத்து சொல்கிற ஐடியாவே இல்லைம்மா, இது சும்மா ஜாலியான படம். யங்ஸ்டர்ஸ் முழுக்க முழுக்க இது யங்ஸ்டர்ஸ் படமா, ரொம்ப ஜாலியான படம் தான். கருத்து சொல்கிறதெல்லாம் இருக்காது, ஆனால் வெறும் இனிப்பாகவும் இருக்காது. எங்கேயாவது அப்படி இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், 4 சாங் இருக்குது, 3 ஃபைட் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். கருத்துலாம் இல்லை, ஒரு எமோஷ்னலாக இருக்கும், எமோஷ்னல் ட்ராமா இருக்கும். லவ் இருக்குது, நட்பு இருக்குது, அவங்களுக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாம் கலந்து இருக்குது சார். ஏன்னா இந்த இத்தனை வருஷம் அனுபவத்தில் நம்ம நிறைய பட்டுட்டோம், பார்த்துட்டோம், தப்பு என்ன சரி என்ன அப்படிங்கிற அந்த அனுபவம் அது. அதனால் என்னுடைய டெக்னீஷியன் டீமும் எல்லாமே நல்லா மெச்சூர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு. நானே அங்கங்கே எங்கேயாவது நானே வந்து உஷாராக நடப்பேன், யார் தள்ளி விட்டால் கூட கீழே விட மாட்டேன். அந்தளவுக்கு நான் பக்குவப்பட்டேன், அனுபவப்பட்டேன், அடிபட்டேன். அதனால் அதை மீறி நானே எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் இந்த பட ஒர்க்கில் நான் ஸ்கிரிப்டில் மேக்கிங்கில் தடுமாறினா கூட என் டெக்னீஷியன் விட மாட்டேன். எல்லாம் ஸ்ட்ராங் பில்லர்ஸ், வெரி டேலண்டட்ஸ். அதனால் என் டெக்னீஷியன் டீமுக்காக நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அடுத்த சினிமாவுக்கு வரப்போகிற சினிமாவுக்கு பெரிய 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 பாப்புலராக இருப்பான் என் டெக்னீஷியன் பூரா இருப்பாங்க. நட்புல டாப் போட்டால் நல்லா ஒரு ஃபேமஸாக இருப்பாங்க சார், அவ்வளவு திறமை.